அனைவருக்கும் வணக்கம். பள்ளியை கொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? மனிதர்களோடு கடவுள் உரையாட பல வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு நம்ம புராணங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு வழிதான் பள்ளியும் ஒன்றுனா கூறப்படுது. நமது முன்னோர்கள் மற்றும் கடவுள் நமது இல்லத்தை பள்ளியின் உருவில் தான் வந்து வருகை தருகிறார்களாம். பூஜை அறைகளிலிருந்து முக்கியமான தருணங்களில் ஏதாவது நம்ம வேண்டும்போது, அது நல்லது கெட்டது அப்படின்னு வரும்போது அந்த பள்ளி சவுண்டு கொடுக்கும் இல்லையா, அது ஒரு எச்சரிக்கையாகவே கூறப்படுதுங்க. நமது சாஸ்திரங்களில் ஒன்றாக கூறப்படுவது தான் இந்த பள்ளி, அல்லது கௌரி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. நமது உடல் பாகங்களில் பள்ளி எந்த இடத்துலையாவது விழுந்துருச்சுன்னா அந்த இடத்தை வைத்து நமது நேரத்தை பற்றியும் நடக்கவிருக்கிற நல்லது கெட்டது இதுகளை பற்றி கூட தெரிந்து கொள்ள முடியும். இது ஒரு வகையான அடையாள செய்தியாக தான் கூறப்படுகிறது. இப்போ தோள்பட்டையில் விழுந்தா அதுக்கு ஒரு பலன் இருக்குது, தலையில் விழுந்தா அதுக்கு ஒரு பலன் இருக்குது, இது மாதிரி நம்ம உடலில் எங்கே விழுந்தாலும் அதற்கு ஒரு பலன் இருக்குதுங்க. நமது இதிகாசங்களில் பள்ளி வந்து கடவுளின் தூதர் அல்லது செய்தியாளர் என்று கூறப்படுகிறது. இது கடவுளிலும் இருந்து நல்லது மற்றும் கெட்டது நடக்கவிருக்கும் செயல்கள் குறித்த செய்திகளை மனிதர்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கூறப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் இருக்கும் வரதராஜ சுவாமி கோவிலின் மேல் கூரையில் தங்க மற்றும் வெள்ளியில் பள்ளி உருவங்கள் இடம்பெற்றிருக்கும். இதை தொட்டு வணங்குவது சிறப்பிற்கு உரியதாக அங்கு கருதப்படுகிறது. இந்த பள்ளிகள் இரண்டும் காந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. இவர்கள் இறைவனிடம் வரம் பெற்று இக்கோயிலை கட்ட உதவினார்கள் என்று கூற்றுகளும் அங்கு நிலவி வருகின்றது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் சுவாமி கோவிலில் பள்ளி வணங்கப்படுகிறது. கடவுளை தரிசித்த பிறகு சுவற்றில் இருக்கும் பள்ளி உருவத்தை வணங்குவதால் மங்களகரமான செயல் அல்லது நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை அங்கு இருக்கிறது. நமது பாரம்பரியத்தில் என்ன காரணம் கூறியிருந்தாலும் பள்ளிகள் நமது வீடுகளில் அமைதியாக வாழ்ந்து வரும் ஒரு உயிரினம். இவை வீட்டில் இருக்கும் நச்சு பூச்சிகளை கொன்று நமக்கு நல்லதை தான் செய்கிறது. எனவே ஃப்ரெண்ட்ஸ், பள்ளிகளை நீங்கள் கொல்லாதீர்கள். Thank you, friends.